அன்பார்ந்த உழவர் பெருமக்களே, பசுமை புரட்சியின் விளைவாக பல வழிகளில் பாதிக்கப்பட்ட உழவர்கள் மற்றும் நுகர்வோர்கள் சமீப காலமாக இயற்கை விவசாயத்திற்கும் இயற்கையில் விளைந்த உணவிற்கும் மாறி வருகின்றனர். இயற்கை விவசாயத்தை கடைப்பிடிக்கும் பல உழவர்கள் மத்தியில் சில உழவர்கள் இயற்கை விவசாயத்தை பரவலாக்கும் பணியிலும் ஈடுபட்டு வருகின்றனர். இதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்பவர் கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு இளைஞர் திரு செல்வ வீரத்தமிழன் அவர்கள். இவர் சேத்தியாத்தோப்பு பகுதியில் உள்ள விவசாயிகளை ஒன்றிணைத்து உழவு கரங்கள் இயற்கை விவசாய கூட்டமைப்பு என்ற இயக்கத்தை துவங்கி இந்த அமைப்பின் தலைமை ஒருங்கிணைப்பாளராக பொறுப்பேற்று பணியாற்றி வருகிறார். இந்த கூட்டமைப்பின் முக்கிய நோக்கம் நன்னிலம், நல் உணவு, நல்வாழ்வு என்ற தாரக மந்திரம். இந்த அமைப்பின் மூலம் விவசாயிகளுக்கு இயற்கை குறித்த ஆலோசனைகள் மற்றும் நேரடி வயல் ஆய்வுகளை நடத்தி வரும் திரு வீரத்தமிழன் அவர்கள் விவசாயிகளின் மாபெரும் சக்தியாகவும் ஆலோசனை வழங்குவோராகவும் திகழ்ந்து வருகிறார். மேலும் அரசின் நலத்திட்ட உதவிகளை விவசாயிகளுக்கு கொண்டு செல்லும் நோக்கத்துடன் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் என்ற அமைப்பை துவங்கி பல சேவைகளை செய்து வருகிறார். இந்த நிறுவனத்தில் இந்தியாவில் உள்ள உழவர்கள் அனைவரும் பங்கு பெறலாம் என அழைப்பு விடுக்கும் திரு வீரத்தமிழன் அவர்கள் சமீபத்தில் சேத்தியாத்தோப்பில் தமிழர் மரவியல் விழா 2021 மற்றும் உழவுக்கரங்கள் விவசாய கருத்தரங்கம் ஒன்றை நடத்தினார். இந்த கருத்தரங்கத்திற்கு நாங்களும் சென்றிருந்தோம். இந்த 2 நாள் நிகழ்வில் பல கருத்தாளர்கள் கலந்து கொண்டு பயனுள்ள தகவல்களை பார்வையாளர்களுக்கு வழங்கினர். கருத்துக்காட்சியும் இடம்பெற்றிருந்த இந்த விழாவின் தொகுப்பினை இப்பொழுது உங்களுக்கு வழங்குகிறோம், பாருங்கள். இயற்கை விவசாயத்துக்கு ரொம்ப ஒத்துழைப்பு தரக்கூடிய முக்கியமான விஷயம் வந்து பஞ்சபூதம், நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். ஓகே, ஸோ இந்த அஞ்சுமே எப்படி நம்ம இயற்கைக்கு டைரக்டாக இல்லை மறைமுகமாகவோ எப்படி நமக்கு ஒத்துழைக்குது? ஸோ இதில் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா நிலம் அண்ட் நீர் இது ரெண்டு தான் நம்ம நேரடியாக நம்ம விவசாயத்துக்கு பயன்படுது. காற்று, ஆகாயம் அங்கே இப்போ மறைமுகமாக பயன்படுது. ஸோ நிலம், நீர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நிலம். ஸோ நிலம் நமக்கு தெரியும் முக்கியமாக ஏன் வந்து நம்ம இயற்கை விவசாயம் இப்போ எல்லோரும் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ நிறைய இப்போ நான் வந்து கோயம்புத்தூர்லேருந்து வரேன், பட் எங்கள் சொந்த ஊர் வந்து உதகை. நான் வந்து மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியிலேருந்து வந்திருக்கேன். எங்களுடைய முன்னோர்கள் எல்லாருமே வந்து விவசாயிகள் தான், தேயிலை தோட்டம் வைத்தவர்கள் தான். ஆனால் இப்போது இன்றைக்கு ஏன் நிலத்துக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா, அந்த நான் சொன்ன மாதிரி அது வந்து ஒரு பொக்கிஷம். ஓகே, ஸோ அதை எந்த அளவுக்கு நம்ம பாதுகாக்கணும், அதே சமயம் எந்த அளவுக்கு நம்ம அதை மாசுபடுத்தாமல் நம்மளுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்தணும் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம். முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா மனித கழிவுகள், இது வந்து இப்போ இந்தியா பொறுத்த வரைக்கும் ரொம்ப வந்து ஒரு ஆரம்ப நிலை ஆராய்ச்சிங்க தான் இருக்கே தவிர பெருசாக நடைமுறை பயிற்சிக்கு கொண்டு வர இல்லை. ஏன்னா இப்போ நம்ம எல்லாருமே இப்போ நமக்கு முன்னாடி பேசுங்க ஐயாக்கள் எல்லாமே சொன்னாங்க எந்த அளவுக்கு ஊட்டச்சத்து மிகுந்த பொருட்கள் வந்து இயற்கை விவசாயம் மூலயமா நம்ம கொண்டு வர முடியும் அப்படிங்க. ஆனால் திருப்பி நம்ம கொண்டு போய் அந்த மங்கள சேர்க்கிறோமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நம்ம நாடு முழுவதும் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி நீர்நிலை இருக்கா அப்படிங்க கண்டிப்பாக இல்லை. ஆனால் இந்த மாதிரி ஏரி, குளம், டேம் இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே இங்கே அதுக்கு ஈக்குவலாக ஒரு எஃபிஷியண்ட்டாக எடுக்கக்கூடியது மழை நீர் சேமிப்பு. இப்போது நமக்கே தெரியும் நமக்கு கடவுள் வந்து வாங்கத்துலேருந்து அவ்வளோ மழை கொடுக்காது, பட் எத்தனை விவசாயிகள் மழை நீரை உண்மையாகவே ஹாங்கஸ்டாக நம்ம நேர்மையாக அதை சேமிக்கிறீங்க? இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளே நீங்கள் சொல்லலாம் எத்தனை பேர் மழை பெஞ்சதுங்க அந்த நீரை வந்து வேஸ்டாக்காமல் வீட்டில் சேமித்து வைக்கக்கூடிய வசதி உங்கள் வீட்டில் இருக்குது. இதை வந்து கண்டிப்பாக நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா இப்போது நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளுடைய ஜென்ரேஷனுக்கு மழை வாட்டர் வந்து தேவையான அளவுக்கு இருக்குது, பட் இதே 10-15 வருஷம் கழித்து வரக்கூடிய மக்களுக்கு நமக்கு கிடைக்கிற அளவுக்கு தண்ணி வசதி இருக்குமா அப்படிங்க திருப்பியும் அது பெரிய க்வெஸ்டின் மார்க்குங்க. ஸோ அகெயின் நம்ம எங்கே ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா நீட். ஸோ மழை நீர் சேமிப்பு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போது கவர்மெண்ட்லேயும் நிறையா ஸ்கீம் கொண்டு வந்து அங்கே கண்டிப்பாக மழை நீர் சேமிப்பு தொட்டி இருந்தால் தான் வீட்டுக்கு சாங்ஷன் கொடுக்க
கொடுக்குறாங்க அது எல்லாமே ஓகே எல்லாருமே இப்போ பக்கத்து வீட்டில் செய்கிறாங்க அதனால நாங்களும் எங்கள் வீட்டில் வச்சுருக்கேன் இந்த கான்செப்ட் கண்டிப்பாக ஒர்க் ஆகாது எல்லாருமே மனசு அதாவது உணவு பூர்வமாக மழைங்க சேமித்து வைக்கிங்க அடுத்து நம்ம ஃபேமிலியில் வரக்கூடிய மக்களுக்கு தண்ணி தேவைப்படும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா மழைநீர் சேமிப்புக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க அது டைரக்டாகவோ இன்டைரக்டாகவோ விவசாயத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஒரு கடந்த 20 வருடத்திற்கு முன்பு அல்லது 25 வருடத்திற்கு முன்பு இயற்கை விவசாயம் பாரம்பரிய நெல் என்கின்ற ஒரு சொல்லாடலே தமிழக மக்களுக்கு கூட ஒரு புரியாத சொல்லாகவே இருந்தது எப்படி நிலத்தை பண்படுத்த நாம் உழவு மாட்டை பயன்படுத்தி அந்த நிலத்தை கீறி கீறி நாம் பண்படுத்தி அந்த நிலத்தில் விவசாயம் செய்கிறோமோ அதே போல் இந்த சொல்லாடல்களை நம்ம விவசாயிகள் பேசுவதற்காக ஐயா நம்மாளார் அவர்கள் தமிழகத்தின் குறுக்கு நெடுக்குமாக பல்வேறு மாவட்டங்களுக்கு இந்த பிரச்சார பயணத்தை கொண்டு சென்று ஒரு மிகப்பெரிய புரட்சியை செய்தார் அந்த புரட்சியின் விளைவு இன்னைக்கு தமிழகத்தின் மூளை முடுக்கெல்லாம் பாரம்பரிய நெல்லுக்கான ஒரு விழா நடந்து கொண்டிருக்கிறது பாரம்பரிய நெல் ரகங்களை குறித்து இன்னைக்கு மிகப்பெரிய அறிவுஜீவிகள் பேசுகின்ற ஒரு விழாவாக மாறியிருக்கிறது பாரம்பரிய உணவு தேவைகள் குறித்து ஒரு மிகப்பெரிய தேடல் உருவாகியிருக்கிறது இதற்கு பெரிய அடிப்படை காரணம் ஐயா நம்மாளர் அவருடைய மிகப்பெரிய உழைப்பு இந்த மண்ணில் பொதிந்து கிடக்கிறது என்பதை நாம் மறுத்துவிட முடியாது மறக்க முடியாது அதைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அடுத்ததாக நெல் ஜெயராமன் ஐயா நம்மாழ்வார் எந்த இடத்தில் அவர் புள்ளி வைத்து அந்த பயணத்தை துவங்கினாரோ அந்த பயணம் முடிவிட்டு விடக்கூடாது என்பதற்காக ஐயா கையில் இருந்த அந்த நெருப்பை தன் கையில் எடுத்துக்கொண்டு பாரம்பரிய நெல் தேடலில் ஒரு மிகப்பெரிய பிரச்சாரத்தை கொண்டு சென்று இன்னைக்கு தமிழகத்திலே இந்தியாவுக்கே பாடம் சொல்லக்கூடிய அல்லது இந்தியாவிற்கே ஒரு பெரிய கலாச்சார புரட்சியை ஏற்படுத்தக்கூடிய நெல்லுக்கு விழா எடுக்கின்ற ஒரு மிகப்பெரிய மாநிலமாக இன்னைக்கு தமிழகம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் மறந்துவிட முடியாது எதுக்கோ விழா எடுக்கிறாங்க ஆனால் தமிழர்களின் ஒரு மிகப்பெரிய அறிவு புரட்சியை உண்டு பண்ணிய அல்லது அந்த உணவு புரட்சியை உண்டு பண்ணிய அந்த உழவுக்கு ஒரு பெரிய விழாவாகவும் அந்த உழவுக்கு பயன்படுகிற அந்த நெல்லுக்கு ஒரு பெரிய கலாச்சார விழாவும் இன்னைக்கு தமிழகத்தில் மாறி இருக்கிறது என்றால் ஐயா நம்மாழ்வார் விதைத்த அந்த விதை முளைத்து நெல் ஜெயராமன் அவர்களால் வளர்த்தெடுக்கப்பட்டு இன்றைக்கு நூற்றுக்கணக்கான நம்மாழ்வார்களாக நூற்றுக்கணக்கான நெல் ஜெயராமன் அவர்களாக இன்னைக்கு தமிழகம் முழுக்க பல்வேறு விழாக்கள் நடந்து கொண்டிருக்கின்றன என எனக்கு நல்லா தெரியும் பாரம்பரிய நெல்லுக்கு விழா எடுப்பதற்காக கடந்த ஒரு 20 வருடத்துக்கு முன்னாடி சொல்லப்போனால் சரியாக சொல்லணும்னு சொன்னால் 2006 நாங்கள் ஆதிரங்கத்தில் விதை வழங்கும் ஒரு விழாவாக நாங்கள் நடத்தினோம் அப்போ நெல் திருவிழா கிடையாது தேசிய நெல் திருவிழா கிடையாது நமது நெல்லை காப்போம் இயக்கத்தின் சார்பாக ஒரு வீட்டில் வந்து நாங்கள் ஒரு 150 விவசாயிகளை கொண்டாந்து வச்சுட்டு நான் நெல் ஜெயராமன் அவர்கள் இந்த என்னுடைய நண்பர்கள் வட்டத்தோடு நாங்கள் என்ன செஞ்சோம்னா பாரம்பரிய நெல் ரகங்களை அந்த விவசாயிகளுக்கு கொடுத்து அப்போ தான் நாங்கள் ஒரு புது கான்செப்டை கொடுத்தோம் நாங்கள் 2 கிலோ நெல் தரோம் நீங்கள் விவசாயம் பண்ணி அடுத்த வருஷம் 4 கிலோவாக எங்களிடம் நீங்கள் ஒப்படைக்க வேண்டும் என்கின்ற ஒரு செய்தியோடு விவசாயிகளுக்கு விதை வழங்கும் விழாவாக நாங்கள் நடத்தினோம் அந்த விழாவின் வெற்றி அடுத்த ஒரு 3 வருடங்களே பார்த்தீங்கன்னா அது தேசிய நெல் திருவிழாவாக பரிணாமம் பெற்றது அந்த விழாவிற்கு இந்தியாவில் இருக்கிற பல்வேறு மாநிலங்களிலிருந்து உழவு சார்ந்த விவசாயிகளும் உழவு சார்ந்த வேளாண் அறிஞர்களும் பங்கு பெறுகின்ற ஒரு விழாவாக மாற்றம் பெற்றது இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் மிகப்பெரிய பத்திரிகைகள் கூட நெல்லுக்கு விழா எடுக்கின்ற ஒரு பெரிய கலாச்சாரம் மிகுந்த ஒரு மாநிலமாக இன்னைக்கு தமிழகம் மாறி இருக்கிறது அதே போல பார்த்தீங்கன்னா பாரம்பரிய உணவுகளை மீட்டெடுக்கின்ற விழா இன்னைக்கு நிறைய கல்லூரிகளில் பாரம்பரிய உணவு திருவிழாவும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய செல்வத்தை இழந்துவிட்டு இன்னைக்கு மீட்கின்ற பணியில் நாமெல்லாம் பிராயச்சித்தம் தேடிட்டு இருக்கோம் பசுமை புரட்சியை நம்முடைய இந்தியாவில் அறிமுகப்படுத்திய போது நம்மள்கிட்ட கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரிச்சாரியா அவர்களின் அவருடைய அந்த சேமிப்பை பற்றி சொல்லும்போது கூட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உயர் ரக விளைச்சலாக 1 ஏக்கரில் கிட்டத்தட்ட 7.5 டன் கூட விளையக்கூடிய உயர் விளைச்சல் ரகங்கள் நம்மளுடைய கையில் இருந்திருக்கு 17,000 ரகங்கள் அவர் கையில் இருந்ததாக அவருடைய குறிப்புகள் சொல்லணும் இப்படி இந்த பசுமை புரட்சி வந்தபோது பாரம்பரிய நெல் ரகங்களாக மருத்துவ குணம் உள்ள நெல் ரகங்களாக எந்த மண்ணுக்கு எது விளையுமோ அது போன்ற நெல் ரகங்களாக உயர் விளைச்சல் ரகங்களாக நம்ம கையில் இருந்துச்சு ஆனால் அரசின் அந்த பசுமை புரட்சி நம்மள்கிட்ட இருந்த அந்த பாரம்பரிய செல்வங்களை மிகப்பெரிய வெள்ளத்தில் அடிச்சுட்டு போகிற மாதிரி நம்ம கையை விட்டு நம்மளுடைய விவசாயிகள்லேருந்து பிடுங்கிட்டு போயிடுச்சு இன்னைக்கு அதை மீட்டெடுப்பதற்காக ஒவ்வொரு விவசாயியும் உண்மையிலேயே மிகப்பெரிய அர்ப்பணிப்புங்க எங்கள் அப்பா தாத்தா எல்லாம் விவசாய குடும்பம் பாரம்பரியமாக விவசாயம்தான் நான் விவசாயம் பண்ணது இல்லை படித்தேன் ஒர்க் ஷாப்பில் மெக்கானிக் ஒர்க் ஷாப்பில் இருந்தேன் டிரைவர் ஆகிட்டேன் விவசாயத்துக்கு வரணும்னா ரசாயனம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா பாகம் பிரித்து கொடுத்துருந்த நிலத்தில் பூஞ்செடி வச்சேன்
வாழ வச்சிருந்தேன். அதுக்கு கூட நான் உரம் போடலை. எல்லாரும் திட்டினாங்க, இவன் புதுசாக பண்ணுறான், பெரியாரில் சம்பாதிச்சு விவசாயத்தில் மண்ணில் போடுறான்னாங்க. நான் பூஞ்செடிக்கும் விவசாயத்துக்கும் வாழைக்குமே ஜீவாமிரதம் அடிச்சிருக்கிறேன், வேஸ்ட் டீ கம்போஸ்டர் அடித்தேன். நம்மாழ்வாருடைய நிகழ்வில் கலந்துக்கணும்னு ஒரு ஏக்கம் ஏற்பட்டது. அந்த நேரத்தில் தான் வீரத்தமிழ்னா பார்த்தேன். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு அந்த நிகழ்வுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி, ஐயா நானும் ஆள் தேடிட்டு இருந்தேன் வாங்கன்னாங்க. அந்த பேனரை தூக்கிட்டு வரும்போது சொன்னேன், இது நம்மளோட முடிஞ்சு போகல, ஒவ்வொரு ஆண்டும் நடக்கணும், நம்ம மட்டும் நல்லா இருந்தால் பார்த்தாது, இந்த ஊர் மாறணும், முளகம் மாறணும், இந்த மாவட்டத்தை மாற்றணும், ப்ளீஸ் நம்ம வாழக்கூடிய அந்த பகுதியை நாச்சும் இயற்கைக்கு மாற்றணும் அப்படின்னு அன்னைக்கு பதிவு பண்ணினேன். இதுக்கான முயற்சிகளை செய்யுங்க. அதனுடைய அன்னைக்கு போட்ட போன நிகழ்வு, ஒன்றாவது விழாவில் ஆரம்பித்த அந்த நிகழ்வு, இன்னைக்கு உழவு கரங்கள் உழவு உற்பத்தியாளர் நிறுவனமாக வளர்ச்சி பெற்றிருக்கு. அடுத்த ஆண்டு குறைஞ்சது இந்த ஏரியாவில் ஒரு 50 ஏக்கர் இல்லை 100 ஏக்கர் இயற்கை விவசாயம் பண்ணணும். அப்போ பண்ணுறவங்களுக்கு அந்த பொருளை விற்க முடியல, கவலைக்கூடாது, நம்ம வாங்கிக்கணும், அதை நம்ம அரிசியாக்கி எல்லாம் வந்து அவுளாக்கி நம்ம கொடுக்கும் பொழுது அந்த செலவினங்கள்லாம் போக மீதி வர ரூபாயை விவசாயிகளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னேன். இப்போ வாங்குகிறோம், அதை ஆளுங்களை வச்சு செயல்படுத்துகிறோம், அதில் செலவு ஆகுது, அதற்கு பின்னாடி வரக்கூடிய லாபத்தை இந்த யார்கிட்ட வாங்கினோமோ அந்த உறுப்பினர்களுக்கு திருப்பி கொடுக்கணும், அது ஒரு போனஸ். வெறும் மாற்று எருவு தழை இதை மட்டும் பயன்படுத்தி விவசாயம் செய்தாங்க. எந்த ஒரு நஞ்சும் உணவில் இல்லை. அதனால் அவங்க வந்து 120 ஆண்டு காலம் கூட வாழ்ந்தாங்க. ஆனால் இப்போ என்னன்னாக்க வந்து முளைக்க வைக்கிறதுலேருந்து அறுவடை வரைக்கும் வெறும் ரசாயனத்தையே இடுபொருட்களாக கொடுக்குற ஒரே காரணத்தினால நாம் சாப்பிடக்கூடிய உணவும் ரசாயனமாக மாறுகிறது. அந்த ரசாயன உணவை சாப்பிடுகிற ஒரே காரணத்தினால் வந்து குறை வயதில் இறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிவிட்டது. ஆனால் இன்னும் ஒரு 15 அல்லது 20 ஆண்டுகளில் பார்த்தீர்கள் என்னால் பழைய காலத்தில் என்ன நடந்ததோ திரும்பும். என்ன காரணம்னா, இப்போ வந்து 25% அளவுக்கு வந்து மக்கள் வந்து இயற்கை விவசாயத்துக்கு வந்துட்டாங்க. இன்னொரு 20 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா நம்ம 50 ஆகும், 75 ஆகும், 90 கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து அப்பொழுது வந்து இறப்பினுடைய வயது வந்து அதிகரிக்கும், குறை வயதில் இறப்பது குறையும். இப்படிலாம் இருக்கிற காரணத்தினால தான் நம்ம இயற்கை விவசாயத்துக்கு வரணும்னு சொல்லி சொல்கிறோம். இந்த இப்போ ஒன்றும் இல்லைங்க, அமெரிக்காவில் எடுத்துக்கோங்க, உலக நாடுகளில் வந்து 4% அந்த மக்கள், ஆனால் இந்த கொரோனா இழப்பு வியாதியினால் வந்த உயிரிழப்பு எத்தனை சதவீதம், உலக மக்கள் வந்து 16% ஆயிருக்கு. அப்போ 16% ஆகுதுன்னா என்ன காரணம்னாக்கா அங்கே வந்து விவசாயம் இயற்கையில் இல்லை, அது வந்து நிலங்கள் எல்லாமே கார்ப்பரேட் கம்பெனிகிட்ட போயிடுச்சு. அப்போ சாகுபடி பண்ணுறவனும் கார்ப்பரேட் கம்பெனி தான், சாகுபடி பண்ண பொருளை வந்து அந்த உணவை ஆக்குறது கார்ப்பரேட் கம்பெனி தான். அதை பாக்கெட்டில் போட்டு 3 மாதம் கழிச்சு கூட வாங்கி சாப்பிட்றாங்க. எல்லாரும் அமெரிக்க மக்கள் வந்து வேலைக்கு போகிறவங்க, அவங்க சமைச்சு சாப்பிடவே தெரியாது. இந்த உணவை வாங்கிட்டு வந்து தான் சாயந்தரமாக வந்து அதை வச்சு சூடு பண்ணி அப்படியே சாப்பிட்டு அப்படி இருந்தாங்க. அப்போ அந்த காலகட்டத்தில் தான் வந்து இராணுவத்துக்கு ஆள் எடுப்பதற்காக வந்து மதிப்பீடு செய்கிறாங்க. செய்யும்போது பார்த்தாக்க 100க்கு 20க்கும் கீழ் உள்ள 100% மக்களுக்கு மட்டும்தான் அந்த தகுதி இருக்கிற, இராணுவத்தில் சேரக்கூடிய தகுதி. ஏன், என்ன காரணம், அவங்க வந்து செயற்கை முறையில் செய்த உணவை சாப்பிட்ட ஒரே காரணத்தினால் அவர்களுக்கு உடம்பு பெருத்து போச்சு, சரியான முறைக்கு வளர்ச்சி இல்லை, இந்த மாதிரி சூழ்நிலைலாம் அவங்க நடந்தது. நம்ம இந்தியாவில் எடுத்துக்கோங்க, ஒரே ஒரு மாநிலத்தை மட்டும் நம்ம கொரோனா நோய் கிட்டவே நெருங்க முடியல. அது வந்து வடக்கு, நம்ம இந்தியாவின் வடக்கு பகுதியில் உள்ள சிக்கிம் மாநிலம். ஏன் அதை வந்து ஒன்றும் பண்ண முடியலனாக்க, அந்த சிக்கிம் மாநிலத்தில் வந்து அந்த மாநிலத்தினுடைய முதல்வர் வந்து இயற்கை விவசாயம் தான் பண்ணணும் அப்படின்னு ஒரு சட்டமே போட்டார். அங்கே வந்து இந்த ரசாயன
உரம் இருக்கு பிறகு உப்புக்கள், இதை கொண்டு வந்து விற்றாலும் அவனுக்கு தண்டனை அபராதம், அதை வாங்கி உபயோகப்படுத்துகிறவங்களுக்கும் தண்டனை அபராதம் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டமே ஏற்றி விட்டார். அதனால் அங்கே வந்து உள்ள வந்து ரசாயன உப்பு உள்ள நுழையவே இல்லை. உணவு முறைகள் வந்து நோயை வந்து எப்படி தீர்க்குது, தீர்க்கிற மாதிரியான உணவுகள் எப்படி எடுத்துக்கொள்வது, எதை எதை எடுத்துக்கொள்ளலாம் எதை எதை எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பது தமிழர்களுடைய கட்டமைப்பு. அதில் வந்து உலகத்திலேயே யாரையுமே இல்லாத ஒரு கட்டமைப்பு. ஒரு மிளகாப்பொடி எடுத்துக்கிட்டிங்கனாக்கா நீங்கள் நம்ம ஸ்டேட்டை விட்டு தாண்டி போனீங்க, அந்த மிளகாப்பொடி கிடையாது. குழம்பு பொடின்னு சொல்கிறோம்ல அது கிடையாது. இந்த பார்டரில் இருக்கிற ஆந்திரா, பார்டரில் இருக்கிற கேரளா, பார்டரில் இருக்கிற கர்நாடகா வரைக்கும் தான் இருக்கும். உள்ள இன்டீரியராக மைசூரில் போனீங்கன்னா ரசம் வாயில் வைக்க முடியாது. அதில் ரசத்தில் போய் வெள்ளத்தை கரைச்சி ஊற்றிருப்பான், நாட்டு சர்க்கரையாக போட்டு கரைச்சி வச்சுருப்பான். சாம்பார்லாம் வாயில் வைக்க முடியாது. நம்மளை மாதிரியான சீரகம், மிளகு, பெருஞ்சீரகம், பெருங்காயம் இதெல்லாம் போட்டு செய்கிறதே கிடையாது. இது நம்ம குழம்பு பொடியே வந்து மாபெரும் மருந்து. அப்போ உணவு வந்து மருந்தாக சாப்பிட்ருக்காங்க, சாப்பிட்டுட்ருக்கோம், அதுதான் உண்மை. அப்படி பார்க்கல முதல்ல நிலத்தையே ஐந்தனையாக பிரிக்கும் போது அதுலேயே நஞ்சை புஞ்சைன்னு தனியாக பிரித்தாங்க. மேலும் ரெண்டு பிரிவு வருது அதில். நஞ்சை நன்மை செய்யக்கூடியது, புஞ்சை புண் செய்யக்கூடியது. புண்ணுனா நோய், அப்படி புண்ணுனா நோயின்னு சொல்லிங்கன்னா அதுக்கு ஆதாரம் இருக்குது. திருவருட்பால புண்புலால் உடம்புன்னு சொல்கிறாங்க. புண்புலால் உடம்பு சித்தர்கள் வந்து அந்த நெல் அரிசியினுடைய குணத்தை தான் பார்த்தாங்களே தவிர அதில் உள்ள இன்க்ரீடியண்ட்டை பார்க்கல. அதாவது உள்ள என்ன இருக்குது, ப்ரோட்டீன் இருக்கா, ஹைட்ரோ கார்பன் இருக்கா, இரும்பு இருக்கா, தாது இருக்கான்லாம் பார்க்கல. அதனுடைய குணம் இப்போ மாட்டுக்கறியும் கறி தான், ஆட்டுக்கறியும் கறி தான் சாப்பிட முடியுமானா முடியாது. பன்னிக்கறியும் கறி தான், எல்லாம் கறி தானே, ஃப்ளஷ் தானே, மீட்டு தானே. அப்போ உங்களுக்கு இப்போ மீனில் இருக்கிறதும் கறி தானே. இப்போ இதனுடைய குணம் வேறு, அதனுடைய குணம் வேறு. தாவரத்தினுடைய கொழுப்பு வேறு, மிருகத்தில் இருக்கிற கொழுப்பு வேறு. மிருகத்திலேயே ஒவ்வொரு மிருகத்தில் இருக்கிறவருடைய கறியினுடைய சுவை வேறு, குணங்கள் வேறு. அதே மாதிரி அரிசிலையும் ஒவ்வொரு அரிசிக்கும் ஒரு ஒரு குணம் உண்டு. அதன்படி அந்த அரிசியை சாப்பிட்டால் அந்த குணத்தை பெறலாமே தவிர, நீங்கள் ப்ரோட்டீன் இருக்குது, ஹைட்ரோ கார்பன் இருக்குது அப்படின்லாம் போய் பிரித்து பார்த்தோம்னாக்கா எல்லாமே ஒன்றுங்கிற மாதிரி ஆகிடும். அது அல்ல. மெய்ஞானிகள் இப்போ சொன்னாங்க, பேர் வந்து காரண பேர் சொன்னாங்க எனக்கு முன்னாடி பேசுகிறவங்களாம், உண்மை தான் அது. காரண பேர் தான் எல்லாமே. இப்போ இழுப்பப்பு சம்பா வந்து சாப்பிடக்கூடாது, நோய் வரும். இப்போ சொன்னால் நிறைய இயற்கை விவசாயங்களுக்கு அது எப்படின்னு சொல்லுவாங்க. சித்தர்கள் சொன்னது ஒரு 30 வகையான அரிசி தான் சொல்லிட்டு போயிருக்காங்க. அதில் 10 வகையான அரிசி வந்து நோயை உண்டு பண்ணக்கூடியது, 20 வகையான அரிசி தான் நோயை தீர்க்கக்கூடியது, பலம் கொடுக்கக்கூடியது. அதில் வந்து உங்களுக்கு அமிர்தம் அதிகமாக இருக்குது. விஷத்தன்மை அதிகமாக உள்ள அரிசிகளும் உண்டு, இயற்கை பாரம்பரிய நாட்டு அரிசிகளும் உண்டு. அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் இழுப்பப்பு சம்பா. அதை சாப்பிடக்கூடாது, பித்த உபரியாகவும் வாத நோய்களை உண்டு பண்ணும். ஆனால் நீங்கள் எல்லோரும் என்ன சொல்லுவீங்க, இல்லை இல்லை கால் வலிக்காது சாப்பிட்டா நல்லாயிருக்குன்னு சொல்லி சாப்பிட்டுருக்கீங்க. எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது சிரிப்பாக தான் இருக்கும். சித்தர்கள் தான் சொல்லிட்டு போயிருக்காங்க, ஒரு 4 வரியில் பாட்டு சொல்லிட்டு போயிருக்காங்க. ஒவ்வொரு வீட்லேயும் இருக்கக்கூடிய நம்முடைய வாழ்வியல் முறைகளை ஒழுங்காக கடைபிடிச்சிருந்தோம் அப்படின்னாக்க இன்னைக்கு இந்த சூழலுக்கு நாம வந்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இருந்தாலும் நல்ல பொருளையே கூவி கூவி விற்கக்கூடிய நிலைமைக்கு நாம தள்ளப்பட்டிருக்கோம். எல்லாத்துக்கும் என்னன்னா, இது பிராண்டட் ஐட்டமா, இது எல்லா இடத்துலையும் கிடைக்குமா, இது இவ்வளவு விலை இருக்குதா அப்படின்னு பாக்குறமே தவிர, நல்ல உணவுகள் நம்ம முன்னாடி இருக்குதா அப்படின்னு யாரும் சிந்திக்கிறது இல்லை. படித்தவங்களா அவங்க சொல்லிட்டா அது சரிதான், ஒரு பெரிய நிறுவனம் வச்சிட்டாங்களா அவங்க சொன்னால் சரியாக தான் இருக்கும். இந்த மாதிரியான நம்மளுடைய கருத்து கணிப்புகள் இருக்கு இல்லையா, இதுதான் நம்மளை இந்த தளத்தில் இயங்க வச்சிட்டு இருக்கு. இயற்கை விவசாயம் என்றால் ஒரு பசுமாடு நாட்டு மாடு இருக்கணும், அவசியம் ஒரு நாட்டு மாடு இருக்கணும். அந்த நாட்டு மாட்டோடைய கோமியம், அதனுடைய சாணம் வெயில் படக்கூடாது, சின்ன ஒரு கொட்டாக இருக்கணும், அதில் ரெண்டையும் போட்டுடணும். கோமியத்தை நீங்கள் எப்படி பிடிப்பீங்கன்னு கேட்பீங்க,
அது மாடு கோமியை விட்டால் அங்கே ஒரு வாளி வச்சுருப்பேன் குழியாக, ஒரு பிளாஸ்டிக் இது இருக்கும் அதில் வந்து ஊந்துடும். அதை எடுத்து காலையில் அந்த சாணத்தை அதையும் போட்டு மூடிடுவோம். அதே போல் எந்த தழை கிடைச்சாலும் அதில் போட்டு மூடிட்டா அது உரமாகிடும். அது ஒரு 3 மாதம் கழித்து இல்லை 2 மாதம் கழித்து அந்த சாணத்தை எடுத்து வேறு ஒரு இடத்துல போட்டு அசோஸ் ஃபைலும் பேசம் பாக்டீரியா அரசாங்கம் மானியத்தில் தராங்க. 1 லிட்டரு 75 ரூபா தான். அதை போட்டு கலந்து வச்சுட்டு மூடிட்டோம்னா 1 வருஷம் இல்லை 2 வருஷம் 1 ஏக்கருக்கு 4 மூட்டை யூரியா மூட்டை இருக்குல்ல அதில் போட்டிங்கன்னா போதும். 2 தடவை உரமே தேவையில்லை. இயற்கை விவசாயத்துக்கு 1 பசுமாடு இருந்தால் போதும். அந்த பசு நாட்டு மாடு, அந்த நாட்டு மாட்டுடைய பால் பஞ்சகாவியம் 5 விரலில் தான் செய்கிறாங்க. மாட்டுடைய சாணம், கோமியம், தயிர், நெய், பால் ஒரே மாடாக இருக்கணும். இப்போ பஞ்சகாவியம் என்பது நிறைய வியாபார நோக்கில் வந்துச்சு. எங்களுடைய நோக்கம் வந்து என்னென்னா, நம்மளை சுற்றி உள்ள மனுஷங்களுக்கு கெமிக்கல் இல்லாத, நஞ்சு இல்லாத ஒரு சாப்பாட்டுக்கான அரிசியை கொடுக்கணும். அதை நமக்கு சாத்தியப்பட்டதை நம்ம செய்யணும். 1 ஏக்கரில் விளையிற நெல்லை நம்ம வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் வேறு வழி இல்லாமல். ஏன்னா நம்ம வந்து ஆற்றங்கரை சமையலில் வாழ்ந்து இங்கே வந்து நெல் பயிரிட்டு நெல்லையே நம்ம வந்து பிரதான உணவாக நம்ம எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அரிசியை அந்த அரிசியை வந்து நம்ம வந்து விஷம் இல்லாமல் கொடுக்கணுன்றது தான் நம்ம நோக்கம். அந்த அரிசியை விஷம் இல்லாமல் கொடுக்கணும்னா 1 ஏக்கரில் விளையிறத வந்து நீங்கள் 3 குடும்பத்துக்கு கொடுக்கலாம், 4 குடும்பத்துக்கு தான் கொடுக்கலாம் அதிகபட்சம். 1 ஏக்கரில் நீங்கள் வந்து நெல் விளைய வச்சிங்கன்னா 3 குடும்பம் அல்லது 4 குடும்பத்தை நீங்கள் சாப்பாட்டு அரிசி கொடுக்க முடியும். அப்படி இருக்கும்போது ஒவ்வொருத்தவங்களும் வந்து 5 பேர்கிட்ட பேசுங்க, 1/2 ஏக்கர் 1 ஏக்கர் வந்து நீங்கள் வந்து இயற்கை விவசாயத்துக்கு அவங்கள மாற்றுங்க, அவங்கள சுற்றி உள்ளவங்க அவங்களுடைய நண்பர்கள் அந்த மாதிரி ஆளை மாற்றுங்க, அவங்களுக்கு வந்து உணவை கொடுங்க. இதுதான் வந்து என்னுடைய நோக்கமாக இருக்குது, இதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதேமாதிரி அனைவரும் செய்யணும் அப்படின்றது தான் என்னுடைய விருப்பம். எல்லோரும் வந்து நீங்கள் வந்து இயற்கை விவசாயத்துக்கு மாறணும். நம்மளை சுற்றி உள்ளவங்களும் நஞ்சு இல்லாத உணவை கொடுக்கணும். ஒரு நாளும் வந்து 5 விவசாயிகிட்ட பேசுங்க, எல்லோரும் பேசி 1/2 ஏக்கராச்சும் அவங்களுக்குள்ள மாற்றத்தை உண்டு பண்ணுங்க. சுற்றி உள்ளவங்களுக்கு இயற்கையான உணவை கொடுக்கறதுக்கு வழிவகை செய்யுங்க. சமூக அந்தஸ்தை உயர்த்துறதுக்கு அனைத்து வேலைகளையும் இந்த நிறுவனம் செய்யும். இதில் எவ்வளவு குறுகிய காலத்தில் பங்குதாரர் ஆகிறாங்களோ ஆகலாம். ஏன்னா 1000 பங்குகள் மட்டுமே தான் நம்ம ஒரு நிறுவனத்துக்கு இருக்குது. ஒரு குடும்பத்தில் ஒருத்தவங்க மட்டும்தான் வாங்கணும்லாம் கிடையாது, நிறுவனத்தில் பங்கு வாங்கிக்கலாம். என்ன ஒரு சட்டையிறக்கூடிய 2-3 ஆண்டுகளுக்கு அப்புறம் உரம் மானியம்னு ஒன்று இருக்காது. ஏன்னா நம்ம 6000 தான் வாங்கி அழகாக அபேஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதில் என்னென்ன தில்லுமில்லு இருக்கோ அதையும் செலவு பண்ணிகிட்ருக்கோம். உரம் எப்படி வாங்கணுன்னா தங்கம் வாங்குற மாதிரி உரம் வாங்க போவாங்க எந்த விவசாயிகள். ரசாயன உயரத்தையே நம்பி இருக்க விவசாயிகள் உரம் கிடைக்கல, யூரியா தட்டுப்பாடு தான் தூக்கு மாட்டிட்டு செத்துட்டேன்னு சொல்கிற அளவுக்கு மிக குறுகிய காலத்தில் அந்த தட்டுப்பாடு வரும். இதுவும் நிரூபிக்கப்பட்ட உண்மை. நான் சொன்னதை இன்னும் 2 வருஷம் கழிச்சு நீங்கள் சொல்லுவீங்க. அந்த தம்பி அன்றைக்கே சொன்ன, அவன் கூட போயிருந்தா மாடு வச்சுருந்துருக்கலாம், பால் கிடச்சிருக்கோம், உரம் கிடச்சிருக்கோம், நான் நல்லபடியாக செஞ்சுருப்பேன். இது அடுத்த ஒரு பெரிய நெருக்கடி. எப்படி நமக்கு விதை நம்மக்கிட்ட இல்லையோ அடுத்த சோர்ஸ் நம்மக்கிட்ட மூலதனம் இல்லாது தான், அதையும் மிக குறுகிய காலத்தில் வந்துடும். நமது நிறுவனத்தில் உள்ளவங்களுக்கு அந்த தட்டுப்பாடு வராமல் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருப்போம். இயற்கையில் உருவாக்குறதுக்கான அனைத்து வழிமுறைகளும் நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் வரலனாலும் உங்கள் வீடு தேடி வந்து சொல்லி கொடுப்போம். அதை நாங்கள் அந்த நிறுவனம் மூலமாக செய்ய போகிறோம். இன்னும் 1 சில சலுகைகள். நிறுவனம் கட்டமைக்கப்பட்டு உறுப்பினர் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு அலுவலகத்தின் மூலமாக எழுத்துப்பூர்வமாகவும் அது உறுதிப்படுத்தப்படியாகவும் ஆவணங்களாக உங்களுக்கு வழங்கப்படும். எங்களுடைய ஒரே விஷயம், எதுக்கு ஒன்று சேர்றமோ இல்லையோ, ஜாதி மதம் அரசியல் சமூகம் ஏற்றத்தாழ்வு இதுமாரி இல்லாமல் இதை கடந்து நிறுவனத்துக்குள்ள உறுப்பினர் ஆகுங்க. மிக குறுகிய காலத்தில் உழவன் 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 நிமிந்து நிற்கலாம்.